सुन्दरकाण्डं सर्गं मुप्पति ओन्बो एकोनचत्वारिंश सर्गः हनुमत् सन्देशः अदत् हनुमनुक सीते अपि मणिं तत्त्वा ततः सीता हनुमन्तम् अथा ब्रवीत् अभिज्ञानम् अभिज्ञातम् एतत् रामस्य तत्त्वतः मणिं तु दृष्ट्वा रामो वै त्रयाणां संस्मरिष्यति वीरो जनन्या मम च राज्ञो दशरथस्य च स भूयस्त्वं समुत्साहे चोदितो हरिसत्तम अस्मिन् कार्यसमारम्भे प्रचिन्तय यद् उत्तरं त्वमस्मिन् कार्यनिर्योगे प्रमाणं हरिसत्तम तस्य यो यत्नो दुःखक्षयकरो भवेत् हनुमन् यत्नमास्थाय दुःखक्षयकरो भव स तथेति प्रतिज्ञाय मारुधिर्भीमविक्रमः पो सर्ग पतयाभरणचूडामण्य कट्टि ஹனுமான் கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் ராமர் கிட்டே கொடு காக்காசோழனுடைய விறத்தாந்தத்தை சொன்னால் அதுக்கப்புறம் சூடாமணியும் கொடு இதோ இது ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அடையாளம் ராமனுக்கு நன்னா தெரியும் இதை பார்த்த உடனே வீரராகிய ராமன் மூணு பேரை ஞாபகத்துக்கு வச்சுப்பார் ஒன்று என்னை பெற்ற தாயாகிய சுனைனா ரெண்டாவது ஜனகர் மூணாவது தசரதர் அதோடு கூட என்னை பற்றிய ஞாபகமும் ஏற்படும் இந்த இடத்துல நிறையா இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அப்போ சூடாமணி சொல்லணும் முதல்ல இந்த சூடாமணிங்கிறது தலையில் அணியக்கூடிய ஆபரணம் வட இந்திய பெண்கள் வந்து தலையில் இதை நம்ம எப்படி நம்மளுக்கு தாலி முக்கியமோ அந்த மாதிரி உங்களுக்கு தலையில் அணியக்கூடிய அந்த ரவுண்டாக இருக்கிற கல்கட் பதித்த ரத்னங்கள் முத்துக்கள்லாம் பதித்த அந்த தலை ஆபரணம் ரொம்ப ஒரு முக்கியமான மங்களச்சின்னம் அதனால்தான் மீதி ஆபரணங்கள் எல்லாம் அடையாளத்துக்காக கயிற்று கீழே போட்டாள் அதாவது அத் அத்ரி முனிவர் ஆசிரமத்தில் இருக்கச்சே அனுசூயா நிறையா அவளுக்கு ஆபரணங்கள் அதர தர உடம்பில் தடவிக்கிற திவ்யமான வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்தாலாம் அதில் சிலவற்றை தான் இந்த ஹனுமானும் மீதி வானரங்களும் காட்டில் கண்டுபிடிச்சி அப்புறம் ராமர்கிட்ட காமிச்சா இல்லையா ஆனால் தலையிருந்த சூடாமணி மாத்திரம் கயட்டவே இல்லையா ஏன்னா அது முக்கியமான மங்கள சின்னம் இப்போ அதை கயட்டி கொடுக்குறாள் அதோடய கதை என்னன்னாக்க பார்க்கடல் கடையும் போது இந்த சூடாமணி வந்து தான் வெளியில் அப்போது அது மகாவிஷ்ணு கையில் இருக்கச்ச இந்திரன் ஆசையாக பார்த்ததால மகாவிஷ்ணுவை தான் இந்திரனுக்கு கொடுத்தாரான் இந்திரன் தன்னுடைய மனைவியாக சசி தலையில் அதை அணிவிக்க சொல்லி அவர் ரொம்ப ஆசையாக அணிஞ்சு அணிஞ்சின்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் தசரதர் வந்து ஒரு யக்ஞத்தை ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணதால் அதை வந்து இந்திரன் தசரதர்கிட்ட கொடுத்தானோ அதை வந்து கல்யாணத்தின் போது சீர்த்தைக்கு கொடுத்ததா ஒரு கதை இருக்குது இன்னொன்று என்னென்னா ஜனகர் வந்து தன்னுடைய தோழனாகிய தசரதருக்கு கல்யாண சமயத்தில் அதை கொடுத்ததாகவும் அதை வந்து நார்த் இந்தியாவில் கல்யாணம் ஆகின பெண்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வரைச்ச மாமனார் மாமியார் எதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அது வந்து மூத்துக்காய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதாவது அவங்களுடைய மேலே இருக்கிற அந்த முக்காடை விளக்கிட்டு அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்குறது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு அந்த சமயத்தில் அவர்கள் ஏதாவது தரணும் கிஃப்ட்டு அப்போது தசரத்தரும் கௌசல்யையும் இந்த சூடாமணியும் சீதைக்கு கொடுத்ததான் ஒரு கதை இருக்குது பட் நிறையா நம்பப்படுகிறது என்னன்னாக்கா ஜனக்கர் தான் கொடுத்தாருது அப்படின்னு அது வந்து இன்னொரு வருஷன் என்ன எப்படி அவங்களுக்கு கிடச்சதுன்னா ஒரு சமயம் சிவன் வந்து நிறைய பாம்புகள் கை கழுத்து எல்லா இடத்துலையும் சுத்தின்ட்டு இருப்பார் இல்லையா அப்போது அவர் கையில் கட்டின் இருந்த ஒரு பாம்பு வந்து ரொம்ப டைட்டாக கட்டிட்டாராம் அதனால் அது கண்லேருந்து அப்படியே தண்ணி கொட்டி அது வந்து நாகரத்னம் ஆகிடுதான் நாகமணி ஆகிடுதான் அந்த மணியை வந்து ஒரு சூடாமணியாக பண்ணி நாக கன்னிகையாகிய ஆகிய கொடுத்தாராம் சிவன் அந்த சுனையனா தான் ஜனக்கருடைய மனைவி அந்த மாதிரி தான் கிட்ட அது அது வந்தது அப்படின்னு வந்து ஒரு வருஷன் இருக்குது பட் சாதாரணமாக நம்பப்படுகிறது என்னென்னா இந்திரன் கீழ்நிலை ஜனகருக்கு கிடச்சது ஜனகர் சீதைக்கு அதை கல்யாணித்தும் போது கொடுத்தார் அதை வந்து தலைக்கு தலை ஆபரணமாக அணிஞ்சின்னு மேலே அவர்கள் அந்த முக்காடு போட்டுருக்கிறதால அது எல்லாராலேயும் அதை வந்து பார்க்க முடியாதான் அதாவது அவருடைய கணவனாலேயும் வீட்டை சேர்ந்த முக்கியமாக மாமனார் மாமியார் அவர்களால் மட்டும்தான் அவள் அந்த தலையில் அணிஞ்சுன்னு இருக்க சூடாமணியை பார்க்க முடியும் அவ்வளோ முக்கியமான ஒரு மங்கள பொருள் அதாவது ஒரு சௌமாங்கிலத்தை குறிக்கிற ஒரு அடையாளமாக அந்த சூடாமணி அதை வந்து கட்டி சீத்தை கொடுக்குறா ஹனுமான் கிட்ட அதை தவிர என்ன சொல்கிறா அவரை நீ மீண்டும் நல்லா தூண்டி விட்டு உற்சாகப்படுத்தணும் இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்கிற காரியத்தில் அதாவது என்னை தேடி என்னை மீட்டுன்னு போகிற காரியத்தை பற்றி மேலும் மேலும் சிந்தனை செய்யி இதில் நீ ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து என்ன மாதிரி பண்ணால் என் துக்கம் சீக்கிரமாக குறையுமோ அந்த மாதிரி வழி நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அப்படியே கண்ணில் தண்ணி வழியிறது குரல்லாம் தழு தழுக்கிறது அப்படி சொல்கிறாள் அதை தவிர நான் ராமலக்ஷ்மணன் சுக்ரீவன் அமைச்சர்கள் எல்லா வயசான வானரங்கள் எல்லாத்தையும் விசாரித்து தான் நீ சொல்வாயாக அப்படின்னு சொல்கிறான் இப்போ மேலே இருக்கிறது தான் சூடாமணி தான் நம்ம த நம்ம தமிழில் சொல்லுவோம் ஜடபில்லைன்னு சொல்லுவோம் டான்ஸ் ஆடுறவாடெலாம் இதெல்லாம் தலையில் போட்டுருந்துப்பா இதுதான் அவள் தலையில் இருந்த சூடாமணியோட ஒரு சின்ன மாடல் शिरसा वैदेहीं गमनायोपचक्रमे ज्ञात्वा सम्प्रस्थितं देवी वानरं मारुतात्मजं बाष्पगद्गदया वाचा मैथिलीवाक्यम् अब्रवीत् कुशलं हनुमन् भ्रूयाः सहितौ रामलक्ष्मणौ सुग्रीवं च सह अमात्यं वृद्धान सर्वामश्च वानरान भृयास्तवं वानरश्रेष्ठ कुशलम धर्मसंहितं यथा सच महाबाहुर् माम तारयति राघवः अस्मात् दुखां भुसंमोधात् त्वं समाधातुमर्हसि माम यथा रामघं संभावयति कीर्तिमान தத் ததா ஹனுமன் வாச்சோ வாச்சா தர்மம் அவாப்னு ஹீ என்ன சொல்ல கீர்த்திமானாகிய ஸ்ரீராமன் நான் உயிரோடு இருக்கச்சே என்னை பார்க்க முடியாத வழிகளையெல்லாம் நீ பண்ணணும் அந்த மாதிரி மத்திரம் நீ பண்ணினேனாக்க வாக்காள தர்மம் பண்ண புண்ணியத்தை நீ அடைவாய் இதை தர்மம் பண்ணுறதில் பல வகை இருக்குது கையால் பொருளாக கொடுக்கறது உடல் சரீரத்தால் உழைக்கிறது அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு ஆறுதலாக பேசுகிறது அந்த மாதிரி அதனால் இங்கே வாக்காளர் செய்த புண்ணியம் என்ன உண்டோ அதை நீ அடைவாய் ஹனுமானே அதனால் கூறிய சீக்கிரம் என்னோடய துக்கத்துக்கு முடிவு ஏற்படும் வழிகளை வழிகளையெல்லாம் நீ வந்து ராமர்கிட்ட சொல்லி மேற்கொள்ள பண்ணணும் அதில் நீ முனைஞ்சு நிற்கணும் அப்படின்னு ஹனுமான் கிட்ட சொல்கிறான் நித்யம் உற்சாக யுக்தாஷ வாச்சஸ்ருத்வா துவயே ரிதாஹா வரிஷ்யே தாசர்தேகே पौरुषं मदवाप्तये मत्सन्देशयुतावाचस्त्वत्तः श्रुत्वैव राघवः पराक्रमे मतिं वीरो विधिवत् संविधास्यति सीताया वचनं श्रुत्वा हनुमान् मारुतात्मजः शिरस्सञ्जलिमाधाय वाक्यम् उत्तरम् अब्रवीत् क्षिप्रमेश्यति काकुत्स्थो ऐरुक्षप्रवरैवृतः यस्ते युधि विजित्यारीन् शोकं व्यपनयिष्यति न हि पश्यामि मर्त्येषु न अमरेषु असुरेषु वा यस्तस्य क्षिपतो बाणान् स्थातुम् उत्सहते अग्रतः नि दे दे उत्साहमूट् अवर्टेकणो अपरुडा பேர் ஆர்வம் என்னை சீக்கிரமாக வந்து மீட்டுன்னு போகணும் அதில் போகும் என்னோடய செய்தி அடையாளம் அதோட உன்னோட சொற்கள் எல்லாத்தையும் கேட்ட உடனே வீரராகிய ராமன் தன்னோட பேராற்றலை காட்டணும் அப்படின்னு சீக்கிரம் உறுதியாக நிறையா திட்டம் போட ஆரம்பிச்சுருவார் அப்படின்னு சொல்கிறார் சீதை கேட்ட உடனே மாருதி தலைமையில் கையை கூப்பின்ட்டு தான் அவருடைய வினயம் எப்போவுமே அப்போ பதில் சொல்கிறார் கூடிய சீக்கிரம் காக்குஸ்தன் வானரம் கரடி எல்லா வீரர்களோடையும் வந்து எதிரிகளையெல்லாம் யுத்தத்தில் தோக்கடிச்சு உங்கள் சோகத்தை எல்லாம் விரட்டி அடிக்கப் போகிறார் அதான் வெப்பநீஷத்தினை விரட்டி அடிக்கப் போகிறார் அவரால் செலுத்தப்படுகிற மானங்களுக்கு எதிர்க்க நின்று தாங்கக்கூடியவர்கள் மனிதர்களிலும் இல்லை தேவர்களிலும் இல்லை அசுரர்களிலும் இல்லவே இல்லை அந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஹனுமான் அபி பர்ஜன்யம் அபி வைவஸ்வதம் யமம் சஹி சோடும் ரணே சக்தக तव हेतोर्विशेषतः स हि सागरपर्यन्तां महीं शासितुम् अर्हति त्वन्निमित्तो हि रामस्य जयो जनकनन्दिनी तस्य तद्वचनं श्रुत्वा सम्यक् सत्यं सुभाषितं जानकी बहुमेनेथ वचनं चेदम् अब्रवीत् ततस्थं प्रस्थितं सीता विक्षमाणा पुनः पुनः भर्तृस्नेहान्वितं वाक्यं सौहार्दात् अनुमानयन् यदि वा मन्यसे वीर वसैकाहम् अरिन्दम कस्मिंश्चित्संवृते देशे विश्रान्तश्वो गमिष्यसि अप हनुमान् स உங்களுக்காக சூரியனையும் மேகக்கூட்டங்களோட தலைவனாகிய இந்திரனையும் யமனை கூட யுத்தத்தில் அவர் வந்து எதிர்கொள்வார் அதனால் ஜனகரோட புதல்வியே பெரிய கடலையே எல்லையாக இருக்கிற உலகம் முழுவத்தையும் ஆட்சி புரியக்கூடிய அப்படிப்பட்ட ராமனுக்கு உங்களால் தான் மேலும் மேலும் வெற்றி வந்து சேரப்போகிறது அப்படின்னு சத்திய வாக்கையும் தெளிவாகவும் ஆஞ்சநேயர் பேசுகிறேன் கேட்டோன்னே ஜானகிக்கு அனுமான் மேலே இருந்த மதிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாகிடுது அவ உடனே பின்வரும் சொற்களை சொல்கிறான் அப்ரவீத்னா சொன்னான் ஏன்னா அவர் வந்து புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சுடு அதனால மீண்டும் மீண்டும் அவரையே பார்க்குறான் அப்போது தன்னோட கணவர்கிட்ட ஹனுமார்க்குள்ள பிரியத்தை கா காட்டுற வார்த்தைகளெல்லாம் கேட்டு மனசு ரொம்ப மகிழ்ந்து போயிட்டு எதிரிகளெல்லாம் அடக்குகின்ற அனுமானே நீ விரும்பினாக்க இன்னும் ஒரு நாள் நீங்கள் மறைவான ஒரு இடத்துல தங்கிட்டு இலப்பாறிட்டு அப்புறம் நாளைக்கு போகலாமே அதாவது அவளுக்கு மனசு வரல ஹனுமான் போகிறதுக்கு ஏன்னா ஒரே ஒரு ஆறுதல் கொடுக்குற ஜீவன் தனக்காக வந்து தன்னை எப்படியாவது மீட்டுன்னு போனோம் அப்படின்னு நினைக்கிற ஜீவன் இருக்கு இல்லையா அதனால் அவளுக்கு அவரே இங்கேருந்து கிளம்பி போயிட்டா திருப்பி இந்த அரக்கிகள் கிட்ட மாட்டிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நீ இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னு கேட்குறா ஹனுமார்கிட்ட சீதை மம சைவ அல்பக்யாஹா சாநித்யாத்தவான ஹஸ்யசோகிய மகதோ मुहूर्तं मुक्षणं भवेत् गते हि हरिशार्दूल पुनरागमनायतु प्राणानामपि सन्देहो मम स्यान्नात्र संशयः तवादर्शनजः शोको भूयो मां परितापयेत् दुःखात् दुःखपरामृष्टाम् दीपयन्निव वानर अयं च वीरसन्देहस्तिष्ठतीव ममाग्रतः सुमहांस्त्वत्सहायेषु हैरुक्षेषु हरीश्वर कथं नु खलु दुष्पारं तरिष्यन्ति महोदधिं तानि हैरुक्षसैन्यानि तौ वा नरवरात्मजौ ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா துர்பாகியசாலியான எனக்கு நீ இருந்தாங்க இந்த பெரிய இருந்து கொஞ்சம் நாளைக்கு எனக்கு விடுதலை கிடைக்குமேனு பார்க்குறேன் ஏன்னா நீ போய்ட்டு திரும்பி வர வரைக்கும் என்னோடய உயிர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஒரு துன்பத்திலிருந்து இன்னொரு துன்பம் தூண்டி விடுறத மாதிரி இப்போ உன்னை பார்க்காததால் ஏற்படுற துக்கம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறது ஏன்னா நீ வந்து என்னோட பேசினதால் எனக்கு ஆறுதலாக இருந்தது நீ திரும்பி போயிட்டேன்னா எனக்கு வந்து இன்னும் துக்கம் அதிகமாக தான் போகிறது ஆனால் எனக்கு ஒரே சந்தேகம் மாத்திரம் இருக்குது உனக்கு உதவியாக வர ஏராளமான வானரங்கள் கரடிகள் அதை தவிர ரெண்டு குமாரர்கள் அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் எல்லை காண முடியாத அந்த மாபெரும் கடலை எப்படி கடந்து வருவார்கள் ஏன்னா நீ வந்து உனக்கு பறக்கிற சக்தி இருந்து பறந்து வந்துட்ட மீதி பெர்லாம் எப்படி வருவார்கள் அப்படின்னு நியாயமான சந்தேகத்தை கேட்குறா சீதை த்ரயாணே பூதா நாம் சாகர லங்கனே ति स्याद्वैनतेयस्य तव वा मारुतस्य वा तदस्मिन् कार्यनिर्योगे वीरैवं दुरतिक्रमे किं पश्यसि समाधानं त्वं हि कार्यविदां वरः काममस्य त्वमेवैक कार्यस्य परिसाधने पर्याप्तः परिवीरघ्न यशस्यस्ते बलोदयः बलैस्समग्रैर्यदिमां रावणं जित्य संयुगे विजयी स्वपुरीं यायात् तत्तु मे स्याद् यशस्करं शरैस्तु सङ्कुलां कृत्वा लङ्कां परबलार्दनक मां नयेद्यधि काकुत्स्थः तत्तस्य सदृशं भवेत् மூணு பேருக்கு தான் கடலை தாண்டுவதற்கு சக்தி உண்டு ஒன்று கருடன் ரெண்டாவது நீ அதாவது ஹனுமான் மூணாவது வாயு இந்த மாதிரி இருக்கச்சே ஒரு பெரிய பெரிய வீரர்களாலேயே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ என்னென்ன மாதிரி வந்து வழிமுறைகள் வச்சுருக்க இருக்க ஏன்னா நீ வந்து காரியத்தெல்லாம் காரிய விதம் வரக அப்படின்னா எல்லா காரியத்தையும் நல்லா திட்டமிட்டு செயல்படுத்துவதில் எக்ஸ்பர்ட் ஆச்சே எனக்கு சொல்லு நீ எப்படி மீதி பேரெலாம் இங்கே வந்து சேருவார்கள் அப்படின்னு அதோடு சொல்கிறா சீதா இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பதுக்கு நீ ஒத்தனே போதும் எல்லா எதிரிகளையும் நாசம் பண்ணிவிடுவேன் உனக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது ஆனால் போர்க்களத்தில் சேன முழுவதையும் என்னுடைய கணவனாகிய ராமன் கொன்று ராவணனையும் வென்று வெற்றி வீரராக தன்னுடைய நகரத்துக்கு என்னை அழைச்சின்னு போனாதான் அதுதான் எனக்கும் அவருக்கும் பெருமை தரும் அவரோட பெருமைக்கு ஏற்றது எது எதிரிகளோட படையெல்லாம் கலங்க செய்கிற அந்த காக்குஸ்தன் தன்னோட பானங்களால் இலங்கையை கலக்கி ராவணனை வென்று என்னை அழிச்சுன்னு போனாதான் அது அவருக்கு பெருமை அதனால் அவருடைய பராக்கிரமத்துக்கு எது இழுக்கு ஏற்படாதோ அதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ணு அப்படின்னு சொல்கிறா ஹனுமான் கிட்டே சீதா தத்யா தசிய விக்ராந்தம் அனுரூபம் மகாத்மனகேதாக ஷூரஸ்ய ததாத்வம் உபபாதைய தத் அர்த்தோபகிதம் வாக்கியம் சஹிதம் ஹேது சம்ஹிதம் நிஷம்ய ஹனுமான் சேஷம் வாக்கியம் உத்தரம் அப்ரவீது அதனால் இந்த போரில் வல்லவரும் பெரிய மனம் படைத்தவராகிய அவருடைய பராக்கிரமத்துக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாத வகையில் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ண திட்டமிடுவாயாக அப்படின்னு ரொம்ப பொருள் பொதிந்தது அதே சமயத்தில் தர்மத்துக்கு ஏற்றது அறவழிப்பட்டது பலவிதமான யுக்திகள் எல்லாம் எப்படி யோசிக்கிறாவ அப்படின்னு அந்த கூடியதுமான அந்த உரையை கேட்டோன்னே ஆஞ்சநேயர் அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவதுக்கு ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நிறையா ஸ்லோகம் இருக்கிறதால ரொம்ப பெரிய வீடியோவாயிடும் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராம் மகாபெரியவா சரணம்